வணக்கம். இது அலைவொளி செய்தி ஊடகம். மக்களுக்கான சமூக செய்திகள். வீடு வாசல் இல்லாத சூழலில் தெருவோரம் தஞ்சம் புகுந்த வெங்கட்ராமன் குடும்பத்தினர். இரு கால்களையும் இழந்த 62 வயதுடைய வெங்கட்ராமன். ஒரு சாலை விபத்தில் ஒரு காலை இழந்த வெங்கட்ராமன். வழிப்பறி கொள்ளையால் பாதிக்கப்பட்ட போது மற்றொரு காலையும் இழந்து இன்று தெருவோரத்தில் நின்று தவித்து கொண்டிருக்கிறார். அவருடன் அவரது மகள் காயஸ்ரீ, 32 வயது. கணவன் இல்லாத சூழ்நிலையில் தனித்து வாழும் தாயாக இருந்து அவரும் ஒரு கால் முட்டி இழந்து நடக்க முடியாத சூழலில் தன் தந்தையுடன் சக்கர நாற்காலியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். காயஸ்ரீக்கு 3 பிள்ளைகள். சங்கீத் வர்மன், சஸ்மிதா வர்மன், சச்சின் வர்மன். சச்சின் வர்மன் வயது 8. உடல் பேறு குறைந்த ஒரு நடக்க முடியாத பச்சிளம் குழந்தையாக தன் தாயார் சுமந்து கொண்டு ஆங்காங்கே தெருவோரம் தங்கி தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். பெருமூளை ஊனம் என்ற சச்சின் வர்மாவின் சூழல் இன்று வாழ்க்கையின் கேள்விக்குறியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பினாங்கில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்த வேளையில் அந்த வீடு தீப்பற்றி எரிந்தபோது தன் தந்தை வெங்கட்ராமனை காப்பாற்றுவதற்காக முயன்ற காயஸ்ரீயின் கால் முட்டி உடைந்து அவரும் ஒரு கால் ஊனமாக இன்று வாழ்ந்து கொண்டு வருகிறார். தனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு மேலாக பினாங்கமைப்பு அலுவலகத்தில் ஏறி இறங்கி சலித்து போனதுதான் மிச்சம். இன்னும் எங்களுக்கு வீடு இல்லாத நிலையில் தெருவோரம் படுத்து கிடக்கிறோம். மழையிலும் வெயிலிலும் வாடி நிற்கிறோம் என்று காயஸ்ரீ தன் கண்ணீர் கதையை விவரித்தார். இப்போதைக்கு ரோட்டு ஓரத்தில் தான் அப்பாவையும் வச்சுக்கிட்டு, 2 காலில் அது அப்பாவையும் 3 குழந்தைங்க ஒரு அந்த ஓரத்தில் ஒட்டி ரோட்டு ஓரமாக சன்வேல தான் இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு தங்குற வசதி இல்லாதனால 2 மாதமாக பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் போகலை. ஆட்டோமேட்டிக் வீல்சேர் தான் அப்பா பாய்க்க முடியும். ஏன்னா அப்பா வந்து 2 கால் இல்லாதனால சின்ன பிள்ளைங்க தூக்க முடியல. ஸோ இப்போதைக்கு அவருக்கு ஆட்டோமேட்டிக் வீல்சேர் ஒன்று இருக்குமே இருந்தது இப்போ வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் இன்னொரு வீல்சேர் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் பொதுமக்களும் அரசாங்கம் தயவு செய்து எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யணும். ரோட்டோரமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு வீடு தேவை. அதேமாதிரி அப்பாவோட ஐசி ஒக்கிய கட்லாம் சம்மன் பண்ணப்போ தொலைஞ்சி போச்சு. ஸோ 8 மாதமாக அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்கல. ஸ்டில் இன் ப்ராசஸ்ன்றாங்க. ஸோ அதையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க எனக்கு அரசாங்கமும் பொதுமக்களும் எனக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. இடத்திலேயே நின்று கொண்டு தன்னுடைய வாழ்வாரத்தை தேடிக்கொண்டு வருகிறார். தந்தை, மகள், பேத்தி மூவரும் ஊனமுற்ற நிலையில் மிகவும் கஷ்டத்தோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் சூழலில் பினாங்கு மாநில பாரம்பரிய சமூக நல இயக்க தலைவர் சுமதி சுந்தராஜ் அவர்களை நாடி சென்று உதவுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார். கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் சுமதி சுந்தர்ராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு அரசாங்க உதவிகளையும் பொதுமக்கள் உதவிகளும் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மிக மிக மோசமான வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் வெங்கட்ராமன் குடும்பத்திற்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள். சமூக நல செய்திக்கு நீங்கள் நாட வேண்டியது அலைவொளி சமூக ஊடகம். அலைவொளி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அமர்த்திக் கொள்ளுங்கள். நன்றி.